புதுச்சேரி அப்படின்ற ஒரு யூனியன் பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்ட காலமாக வந்து பார்த்திங்கன்னா மாநில அந்தஸ்துக்கு வந்துட்டு போராடிட்டு இருக்கு. ஸோ மாநில அந்தஸ்துக்கு வந்துட்டு நிறைய முதலமைச்சர்கள் நிறைய அமைச்சர்கள் வந்துட்டு முன்மொழிந்திருக்கிறாங்க. ஆனால் யாருமே வந்துட்டு அதுக்கு வந்துட்டு பூர்த்தி பண்ணல. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 2012-13 வாக்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மாநில அந்தஸ்துக்கு வந்துட்டு முன்மொழிந்தாங்க. அன்னைக்கு இப்போ முதலமைச்சராக இருக்கிற திரு நாராயணசாமி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தடுத்து போது 2016 தேர்தலில் நமச்சிவாயத்தை முன்னிலைப்படுத்தி தேர்தலை வந்துட்டு காங்கிரஸ் வந்துச்சு. ஆனால் முதலமைச்சர் ஆனதே இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நாராயணசுவாமி தான் அப்படின்ற மாதிரி. ஸோ படையப்பா படத்தில் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை இவர் தான், இவர் போட்டிருக்க ஷர்ட் எண்ணிதில்லை அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் கேண்டிடேட் இவர் தான் அப்படின்னு வந்து தெல்ல தெளிவாக சொல்லாமல் அவர் வச்சு ஜெயிச்சுட்டு ஆனால் நான் தான் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திரு நாராயணசுவாமி அவர்கள் வந்துட்டு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டாரு. இதற்கான என்ன இது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு வந்து பார்க்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாராயணசாமி வந்து பார்த்திங்கன்னா மேலிடம் காங்கிரஸ் மேலிடம் சிடபிள்யூசியாக இருக்கட்டும் இல்லை ராகுல் காந்தி சோனியா காந்தி ஃபேமிலியாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நெருக்கமானவர் அப்படின்ற விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே தெரியும். திரு நாராயணசுவாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காந்தி குடும்பத்தாருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்துட்டு சிறப்பு பிரதிநிதியாக திருமதி ஷீலா தீட்சித் வந்து சிறப்பு பார்வையாளராக அனுப்பி வைக்கப்பட்டு இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பிடபிள்யூடி மினிஸ்ட்ரி ஹெல்த் மினிஸ்ட்ரி எல்லாருமே இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டது இப்போ திரு நமச்சிவாயம் அவர்களுக்கு. ஆனால் ஒன்றுமே வந்துட்டு சரியே ஆகலை. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசல் பொருசலாகவே இருந்தது அப்படின்ற ஒரு விஷயமாகவே வந்துட்டு இருந்துட்டு இருந்து. ஸோ எந்த த ஈக்குவேஷன்ஸ் வாஸ் நாட் அட் ஆல் செட். வணக்கம் அன்பு நண்பர்களே, தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலையும் வந்துட்டு ஒரு எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இந்த 2021 வந்து நடக்குது. ஸோ புதுச்சேரி அரசியல் பற்றி யாருமே வந்துட்டு பேசவே மாட்டாங்க. ஸோ புதுச்சேரி அரசியல் பற்றி ஒரு தெளிவான ஒரு நீண்ட பார்வை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த காணொலியை வந்து பதிவு செய்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி அப்படின்ற ஒரு யூனியன் பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்ட காலமாக வந்து பார்த்திங்கன்னா மாநில அந்தஸ்துக்கு வந்துட்டு போராடிட்டுருக்கு. ஸோ மாநில அந்தஸ்துக்கு வந்துட்டு நிறைய முதலமைச்சர்கள் நிறைய அமைச்சர்கள் வந்துட்டு முன்மொழிந்திருக்கிறாங்க. ஆனால் யாருமே வந்துட்டு அதுக்கு வந்துட்டு பூர்த்தி பண்ணல. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 2012-13 வாக்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மாநில அந்தஸ்துக்கு வந்துட்டு முன்மொழிந்தாங்க. அன்னைக்கு இப்போ முதலமைச்சராக இருக்கிற திரு நாராயணசாமி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தடுத்த அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள் வந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய முதலமைச்சரால். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட புதுச்சேரியில் வந்துட்டு 30 தொகுதிகள் வந்துட்டு இருக்குங்க. புதுச்சேரி பிரதேசத்து வந்து பார்த்திங்கன்னா நான்காக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி, மாஹே, காரைக்கால், யானம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு மிக அருகில் அப்படின்ற மாதிரி சொல்ல மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மரக்காடம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அப்படின்றது வந்துருக்கும். கடலூர்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த காரைக்கால் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். கேரளா கண்ணூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஹே அப்படின்றது வந்து இருக்கும். இந்த கடப்பா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யானம் அப்படின்ற ஒரு பகுதி வந்துட்டு இருக்கும். ஸோ நான்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த யூனியன் பிரதேசங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே முதலமைச்சர் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த லெஃப்டினன்ட் கவர்னர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ புதுச்சேரி அரசியல் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த லெஃப்டினன்ட் கவர்னர் வந்துட்டு லெஃப்டினன்ட் கவர்னர் வார்த்தை என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவங்களுக்குள்ளார வந்து நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு வாதங்களும் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ என்ன ப்ராப்ளம் இப்போ புதுச்சேரியில் அப்படின்னு வந்து பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன். 2016 எலெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அன்னைய பிசிசி பிரசிடென்ட்டாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா திரு நமச்சிவாயம் என்றவர் அவர் இன்றைக்கி வந்து பாஜகவில் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அவரை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து ஜெயிச்சுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். எலெக்ஷன்ஸ் 2016 எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணி அன்றைக்கி அவரை வச்சு தான் வந்து ஜெயிச்சுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட 30 தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வந்துட்டு அன்னைக்கு இருந்தாங்க. காங்கிரஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 15 தொகுதிகள் வந்து தேவை, பெரும்பான்மைக்கு 16 தொகுதிகள் மற்றும் திமுக வந்து அன்றைக்கி 2 சீட் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அது ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 17 தொகுதிகளாக வந்து இருந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2016 ரிசல்ட். சரி, இதில் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்க்க போகும்போது காங்கிரஸ் வந்துட்டு எல்லாத்தையுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டாக வந்துட்டு இவர் வந்து பிசிசி பிரசிடெண்ட்டாக போட்டு இவர் வந்து அங்கே இருக்க பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் வந்துட்டு கரெக்டாக ஒரு கார்டை வந்து ப்ளே பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் பிசிசி பிரசிடெண்ட்டாக வந்திருந்தார். தேசம் பூரா வந்து காங்கிரஸ் வந்துட்டு எங்கே காணாமல் போனாலும் பாண்டிச்சேரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து காங்கிரஸோட ஒரு கோட்டையாகவே இருந்தது அப்படின்ற மாதிரி கூட வந்து சொல்லலாம். ஏன்னா அன்னை அந்த காலகட்டத்தில் நடந்த 5 மாநில தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து ஆட்சி பீடத்திலேருந்து இறக்கப்பட்டது. அசாமிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பீடத்திலேருந்து இறக்கப்பட்டது. ஆனால் புதுச்சேரியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து மீண்டும் ஆட்சி பிடித்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இதற்கு முன்னாடி என்ஆர் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா 2011-2016 வரைக்கும் ரூல் பண்ணிட்டு இருந்தது. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் தான் வந்துட்டு காங்கிரஸ் தான் அங்கே திருப்பி வந்துட்டு மீண்டும் ஆட்சியை பிடித்தது அப்படின்ற ஒரு
விஷயத்தை வந்து நம்ம மறந்துடவே கூடாது. என்னதான் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 2019 தேர்தலில் எதிர்பார்த்த விதமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் இப்போது வைத்திலிங்கம் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃபார் பாண்டிச்சேரி. அவர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்துட்டு அவர் வந்து ஹி வாஸ் செலக்டட் ஆஸ் எம்பி ஃபார் பாண்டிச்சேரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ இதில் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்க்கும்போது 2016 தேர்தலில் நமச்சிவாயத்தை முன்னிலைப்படுத்தி தேர்தலை வந்துட்டு காங்கிரஸ் சந்திச்சுது. ஆனால் முதலமைச்சர் ஆனதே இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நாராயணசாமி தான் அப்படின்ற மாதிரி. ஸோ படைய பாப்படத்தில் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை இவர் தான், இவர் போட்டிருக்க ஷர்ட் எண்ணிதில்லை அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் கேண்டிடேட் இவர் தான் அப்படின்னு வந்து தெல்ல தெளிவாக சொல்லாமல் அவர் வச்சு ஜெயிச்சுட்டு ஆனால் நான் தான் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திரு நாராயணசாமி அவர்கள் வந்துட்டு தன்னை முன்னிலைப்படுத்திட்டாரு. இதற்கான என்ன இது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு வந்து பார்க்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாராயணசாமி வந்து பார்த்திங்கன்னா மேலிடம் காங்கிரஸ் மேலிடம் சிடபிள்யூசியாக இருக்கட்டும் இல்லை ராகுல் காந்தி சோனியா காந்தி ஃபேமிலியாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நெருக்கமானவர் அப்படின்ற விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே தெரியும். திரு நாராயணசாமி அவர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா காந்தி குடும்பத்தாருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்துட்டு சிறப்பு பிரதிநிதியாக திருமதி ஷீலா தீட்சித் வந்து சிறப்பு பார்வையாளராக அனுப்பி வைக்கப்பட்டு இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பிடபிள்யூடி மினிஸ்ட்ரி ஹெல்த் மினிஸ்ட்ரி எல்லாருமே இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டது இப்போ திரு நமச்சிவாயம் அவர்களுக்கு. ஆனால் ஒன்றுமே வந்துட்டு சரியே ஆகலை. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசல் பொருசலாகவே இருந்தது அப்படின்ற ஒரு விஷயமாகவே வந்துட்டு இருந்துட்டு இருந்து. ஸோ எந்த ஈக்வேஷன்ஸ் வாஸ் நாட் அட் ஆல் செட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கவர்னராக வந்து திருமதி கிரண்பேடியை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்க்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் ஒரு பக்கம் ஆக்டிவேட் ஆகவும் சிஎம் ஒரு பக்கம் ஆக்டிவேட் ஆகவும் இருந்தாங்க. அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா லைக் நாமினல் ஹெட்டாக தான் வந்து கவர்னர் வந்து இருக்கணும். ஆனாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைக் இவங்க வந்துட்டு போயிட்டு இந்த சுத்தம் பண்ணுறது இந்த ஏரி வந்து கிளீன் பண்ணுறது ஏரியை தூர் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அதாவது வந்து பாண்டிச்சேரி மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிக்காக வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமான மக்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். டோட்டல் ஓவராக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆஃப் எக்கனாமி வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இது ஒரு பக்கம் போக திரு நமச்சிவாயம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு நீங்கள் முக்கியத்துவமே தரமாட்டீங்க காங்கிரஸ் கட்சியில் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு இது வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. திரு நமச்சிவாயம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்குள்ள தலைவர். ஆனாலும் வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேலிட காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா திரு நாராயணசாமி அவர்களுக்கு தான் எல்லா ஃபேவருமே வந்து பண்ணிட்டு இருந்தது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிய வந்தது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு வந்து போகும்போது திரு நமச்சிவாயம் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி பிரசிடென்ட் பதவியிலேருந்து இறக்கிட்டு ஏவி சுப்பிரமணியம் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்துட்டு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பிரசிடென்ட் வந்து ஆக்குனாங்க அப்படின்னு வந்து தெரிய வந்தது. இதில் என்ன ஒரு கடுப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்னப்பா எனக்கு முதலமைச்சர் பதவியும் தரல பிசிசி பிரசிடென்ட் எடுத்துட்டீங்க நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்ற ஒரு இதை வந்துட்டு முன் வச்சுருந்தாங்க. கரெக்டாக திரு நாராயணசாமி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துகிட்டு திரு நமச்சிவாயத்துக்கு செக் வச்சுட்டு வந்துட்டு ஓகே கட்சியில் வந்துட்டு எனக்கு பெருசாக நீ வந்துட்டு சக்தியாகவே உருவாகிடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாராயணசாமி தள்ள தெளிவாக இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்தது. இத்தனை நான்கு ஆண்டுகளை வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்துட்டு அங்கே ஒரு பெரிய சக்தியாக வந்துட்டு உருவாகல. நியமன எம்எல்ஏக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பாஜக சைட்லேருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய எதிர்கட்சியான என்ஆர் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவான ஒரு எதிர்கட்சியாகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த நான்கரை ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே முதலமைச்சர் அப்படின்ற ஒரு அதாவது எங்கள் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு மக்களை வந்து மக்கள் முதல்வர் அப்படின்னு அன்போடு அழைப்பாங்க. அவர் எங்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க ஒரு கேள்வி வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் இதுவாகவே இருந்தது. ஸோ ஒரு பக்கம் எதிர்கட்சி ரொம்ப வீக்காக இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற பாரதிய ஜனதாவை பெருசாக வந்து பண்ண முடியல. ஸோ இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அதை விட வந்து மோசமாக இருக்குது. கூட்டணி கட்சிகளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காங்கிரஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவலமாக பேச வேண்டிய ஒரு முறை வந்துட்டு வந்தது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா கூட்டணி கட்சியில் வந்து திமுக வந்து ரெண்டு எம்எல்ஏ தான் வச்சிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நீங்கள் என்ன ரோடு போட மாட்டீங்க
நீங்கள் என்ன சத்துணவு திட்டத்தை வந்து கொண்டு வர மாட்டீங்க, நீங்கள் என்ன இது பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குற்றஞ்சாட்டு முறையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. திரு நாராயணசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கலைஞரின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவு திட்டத்தை வந்து தோக்குனார். அது தோக்குனதும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்களை கூடவே போல. ஸோ ஒரே ஒரு நாள் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அது உணவு திட்டமாகவே இருந்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா திமுகவினோட ஆர்எஸ் பாரதி அவர்களாக சேர்ந்து போயிட்டு அந்த உணவு திட்டத்தை வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ இது எல்லாமே பண்ணிட்டு போக, ஸோ இப்போ ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் வந்து ஒத்து நோக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிசிசி பிரசிடென்ட் நமச்சிவாயம் அவர்கள் எனக்கு நீங்கள் கட்சியில் வந்து முக்கியத்துவமே தரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஹாஸ் ரிசைன் ஃப்ரம் த பார்ட்டி. ஸோ காங்கிரஸ்லேருந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்துச்சார். கிட்டத்தட்ட போன தடவை அவருடைய ஃபேஸ் வச்சு தான் வந்து வெற்றி பெற்றாங்க காங்கிரஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான்கு வந்துட்டு பிரிச்சிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 23 தொகுதிகள், காரைக்கால் வந்து 5 தொகுதிகள், மாஹையான வந்து பார்த்தீங்கன்னா தலா ஒரு தொகுதிகள் வந்து கொண்டிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு வந்து பார்க்க போகும்போது தான் இப்போ இந்த 23 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமச்சிவாயம் அவரோட கண்ட்ரோலே வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ வில்லியனூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உசுடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உருளையான்பேட்டை, அதுக்கப்புறம் சாரி உழவர்கரை, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அவர் நிற்க வைக்கிற கேண்டிடேட் வந்துட்டு யார் வேணுமோ ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு தான் வந்து போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அதாவது திரு நாராயணசாமி அவர்கள் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு தன்னுடைய தொகுதியை விட்டு கொடுத்த திரு ஜான்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்துட்டு காங்கிரஸில் வந்துட்டு ஒரு ரொம்பவே அன்னாப்பியாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு கடன் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து முன் வச்சுட்டுருக்காரு. அவருடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாநிலங்கள்லேயும் மத்தியிலையும் ஒரே ஆட்சி தான் வந்துட்டு இருக்கணும், ஒரே கட்சி தான் வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்ற ஒரு வாதத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முன் வைக்கிறாங்க. ஆனால் திரு நாராயணசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 வருடங்களாக என்ன செய்தார் அப்படின்னு கேட்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவரோட அமைச்சரவையிலே வந்து பார்த்திங்கன்னா பாலன் அப்படின்றவர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணை சபாநாயகர், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்க போகும்போது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி நான் பார்த்ததே கிடையாது, மக்களுக்கு என்ன செய்கிறீங்க, மக்களை சாவடிக்கிறீங்க நீங்கள் அப்படின்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டு வந்துச்சுருக்காரு. திரு பாலன் மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதற்கு பதிலாக அதை இவங்க ஃபேஸ் பண்ணாமல் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு வந்து பார்க்க போகும்போது பாலன் வந்துட்டு பார்த்திங்கன்னா தனவேலை வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு பதவி விட்டே தூக்கிட்டாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் மூலயமா 10th ஷெடியூல்லேருந்து இவங்க பதவி விட்டே தூக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்து வந்து தெரிய வந்தது. ஸோ இது எதிர்கட்சிகளும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருசாக ஆக்டிவாக இல்லாத நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நமச்சிவாயம் இப்போ தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு பிஜேபியில் இணைஞ்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்தது. பாண்டிச்சேரி பொறுத்தவரைக்கு கட்சியோ இல்லை ஒரு ஒரு ஃபேஸ்க்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய லீடர்ஸ்க்கோ அந்தளவுக்கு வேலை இல்லை. அவங்கவுங்க தொகுதியில் வந்துட்டு யார் யார் வந்துட்டு அவங்கவுங்க செல்வாக்கு இருக்குதோ அவங்கவுங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா பொருளாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 30 தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேரக்ட் ஃபைட் எப்படி வரும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி டிஎம்கே வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 30 தொகுதியிலையும் திமுக ஜெயிக்க வைக்கல அப்படின்னா நான் தற்கொலை செய்வேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திமுக மூத்த தலைவர் ஜெகத் ரட்சகன் வந்து சொல்லியிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிய வந்தது. ஸோ இப்படி பார்க்க போகும்போது திமுக அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3வது 4வது இடத்துல தான் இருக்காங்க. காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் அதிமுக அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே வரும் அப்படின்ற நிலமையில் 2 எம்எல்ஏ இன்னி ப்ரெசென்டேல 3 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ வந்து வச்சுருக்காங்க. 3 எம்எல்ஏவே வச்சுட்டு பார்த்திங்கன்னா எப்படி வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆளுங்கட்சி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அதுவும் கூட்டணியில் தான் இன்னும் வந்து அவங்க தொடர்ந்துட்டுருக்குறான் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி வந்து சவால் விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் போகும்போது ஒருவேளை திமுகவுக்கு வந்து யோசிச்சிருக்கோம் இவங்களை நம்பி புரோஜனம் இல்லை, இருக்கிற ஆள் இல்லை இருக்கிறவனை அவனை அவனை பிடிச்சி நம்மளே வந்து ஆட்சி அமைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சுட்டு திமுக இதை வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் நமக்கு கிடைச்ச சோர்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட ஜெகத் ரட்சகன் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் திமுக சார்பாக. அப்போ காங்கிரஸ் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு அந்த மாதிரி இப்போ காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இப்போ திமுக வந்துட்டு இங்கே பாண்டிச்சேரியிலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு எட்ஜ் எடுக்கும்போது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்துட்டு கேள்விக்குறியாக தான் இருக்கும். காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்பானது இதை பற்றி யாருமே அவ்வளோ பெரும்பான்மையாக வந்து பேசுவது கிடையாது. ஸோ இது வந்துட்டு இப்படியே வந்து போயிட்டு இருக்கிற நிலமையில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவின் பக்கம் வந்து இது வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மாதிரி செய்திகள் வந்த உடனே பார்த்திங்கன்னா மூத்த தலைவர்கள் காங்கிரஸ்லேருந்து பல மூத்த தலைவர்கள் வந்துட்டு பாஜக வரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து வந்தது. அதுலேருந்து அது ஒரு ட்ரையலாக தான் வந்து பார்த்திங்கன்னா திரு நமச்சிவாயமும் சிட்டிங் எம்எல்ஏ திரு தீபாஞ்சனும் வந்துட்டு வந்தது நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி போகும் இந்த களம் வந்துட்டு ஓகே காங்கிரஸ் விசஸ் ஏன்னா காங்கிரஸ் இந்த களம் இப்போ காங்கிரஸ் அப்படியே பிஜேபியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா காங்கிரஸில் இருந்த மூத்த தலைவர்கள் அப்படியே பிஜேபிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் காங்கிரஸ் ரொம்பவே பலகீனமாக போயிடும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து நம்ம முன்வைக்கிறோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திரு நமச்சிவாயம் அவர்கள் எப்படியாவது தன்னை இந்த தடவை வந்துட்டு முதலமைச்சர் ஆக்கிக்கணும் அப்படின்ற ஒரு முன்னிலையில் பயங்கரமாக வந்து செயல்பட்டுருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா என்ஆர் காங்கிரஸோடு வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் இது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணின்னு சொல்லலாம். என்ஆர் காங்கிரஸ்
டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். 2021 தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா 30 இடங்களில் வந்து கிட்டத்தட்ட 23 இடங்கள் இந்த தொகுதியை வந்து ஜெயிச்சது குறிப்பிடத்தக்கது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ இந்த பிஜேபி கூட சேர்ந்துருச்சு, திரு நமச்சிவாயம் அவர்களும் பிஜேபியில் இருக்கிறதுனால இப்போது அடிஷ்னல் வெயிட்டேஜ் ஃபார் பிஜேபி அப்படின்னு வரும்போது தொகுதி சமமாக தான் வந்து பிரிப்பாங்க. பிஜேபிக்கு 12, என்ஆர் காங்கிரஸுக்கு 12, அதிமுகவுக்கு 6 அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க அப்படின்ற ஒரு வாக்குகள் தான் நமக்கிட்ட இப்போதைக்கு வந்துட்டு தெரிய வருது. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு பார்க்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை இவங்க வந்துட்டு முதல்ல சொல்லிட்டு போயிடுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ஆர் காங்கிரஸ் இந்திய நிலைமைக்கு ரொம்பவே வந்து வீக்காக இருக்கிறதா வந்துட்டு உண்மை. ஸோ இப்போ வந்துட்டு 12 யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்க, இல்லை இந்த 12 யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்க, இது பீகார் ஃபார்முலா மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12-10 இவங்க ஜெயிச்சிட்டாலும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 12 அவங்க 8 தான் ஜெயிச்சாலும், ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18 MLAக்கள் இவங்க பக்கம் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்து தெரிய வரும். ஸோ இப்போது எப்படி களம் போகும் அப்படின்னு பார்க்க போகும்போது காங்கிரஸில் இருந்த அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி பக்கம் வந்து போயிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸில் இருந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பிஜேபி, ஸோ காங்கிரஸ் பிஜேபியாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா, தனியாக நின்று 30 தொகுதியிலே ஜெயிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்தமாக அந்த 30 தொகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா திமுகக்குள்ள இருக்க வாக்குகள் வந்து சேர்த்து அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100,000 எட்டுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு 1-2 தொகுதி இந்த உருளையான்பேட்டை அப்படின்ற அப்புறம் காரைக்கால் ஒரு 1-2 தொகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே செல்வாக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். காரைக்கால் வந்து பார்த்தீங்கன்னா நாஜிம் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான டிஎம்கே லீடர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஹி ஹாஸ் கண்ட்ரோல் ஓவர் இஸ் கான்ஸ்டியூன்சி. ஏன்னா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஓட்டில் தான் வந்துட்டு தோத்தார் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் காரைக்கால் நிரவி அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கீதா ஆனந்த் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏ இருக்கிறார். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்டாஞ்சாவடி பகுதியில் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ இருக்கிறார். ஸோ இப்படி வந்து பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா 3-4 சீட்டு தான் வந்து அவங்களோட சொந்த செல்வாக்கில் வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜெகத் ரட்சகன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு அப்படி சொன்னார் அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு வந்து தெரியல. ஸோ அதற்கு காலம் தான் பொறுத்தது பதில் சொல்லும். ஒன் கேஸ் வந்துட்டு டிஎம்கே தன்னை சாங்க வந்து முன்னிலைப்படுத்திட்டு வந்தது காங்கிரஸ் எல்லாம் வந்துனா, ஸோ டிஎம்கே இந்த சைடும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் கன்ஃபார்ம் இருந்தனால, ஸோ பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இருப்பாங்க. என்ஆர் காங்கிரஸ் இருப்பாங்களா, இல்லை சீட் எந்த அளவுக்கு தரப்படும், முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்றது நாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்மா. நன்றி, வணக்கம்.